சன்னா மசாலா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்கமிங் வீடியோ உங்களை ரீச் ஆகும். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆறுல இருந்து ஒரு 7 தக்காளி எடுத்து வேக வச்சிருங்க. சன்னா மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பாத்துக்கங்க. மல்லி, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாய், அதுக்கப்புறம் ஜாதிப்பூ, இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து லைட்டான ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப மோசம் ஓரளவுக்கு பண்ண வேண்டாம். இன்னும் ரோஸ்ட் பண்ணி கிறிஸ்மஸ் வந்தால் போதும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கஸ்தூரி, அதாவது வெந்தயக்கீரை காய வச்சது, அதை வந்து போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணலாம். பிரியாணி இலை ஒரு 2 இலை போட்டுட்டு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெங்காயம் போட்டு, வெங்காய பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு 3 வெங்காயம், அதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தக்காளி ரெடியாக இருக்குது, அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு இதை நல்லா அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. ப்ரௌன் கலராக மாறும், லைட் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி வாசமும் போயிடும், அது வரைக்கும் நம்ம பண்ணணும். நல்லா பச்சை வாசம் பண்ணதுக்கப்புறம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இதில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி போடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பட்டா கிராம்பு, ஏலக்காய் அரைச்சது, அதை ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி இந்த காமிச்ச அளவு மட்டும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும், உங்களுக்கு கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம சன்னா மசாலா ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம ஏற்கனவே காமிச்சேன், அதை மாதிரி பவுடர் பண்ணிட்டு அதில் பாதி மட்டும் போடுங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் வேணுன்னா மறுபடியும் போட்டுக்கலாம், ஆனால் பாதியே போதும். இப்போ நான் பண்ணின குவான்டிட்டிக்கு நம்ம மசாலாஸ் ட்ரையாக ரோஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அது கிரேவி மாதிரி ஆயிரும். ஏற்கனவே நம்ம வேக வச்சு ஆற வச்சா இருக்கிற அந்த தக்காளியை வந்து பியூரியாக அரைச்சிக்கலாம். அந்த பியூரியை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. சென்னா வந்து ஏற்கனவே வந்து ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். அதில் வந்து வேக வைக்கும் போது லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா போதும், அப்புறம் கிரேவியில் வந்து ஜாஸ்தி ஏறும், அதனால் வந்து அளவான உப்பு அதை போடுங்க வேக வைக்கும் போது. கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு சென்னா எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்துருங்க. நல்லா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் கிடையாது, திக்காகவும் இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியும் அதோட ஃப்ளேவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோடய சேனலில் தாங்க. தேங்க்யூ.